எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு 2024 ஜூலை மாதம், இந்த மாத வருடங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்முடைய ஜீராசி சேனலில் பார்த்துடலாம். 2024 ஜூலை மாதத்தில் என்ன ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருமங்கல யோகம் என்கின்ற, அதாவது ரிஷபத்தில், ரிஷபராசியில் செவ்வாயும் குருவும் சேரக்கூடிய அந்த மாதம் முழுவதுமே ஜூலை மாதம் 12 தேதியிலிருந்து மங்கள யோகம் நடைபெறுகிறது. அதற்கடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கிரகமும் அப்படி ஒன்றும் பெரிய பலவீனத்தை அடைஞ்சில்லை. புதன் ஒரு நிலைகளில் மிதுனத்திலேயே இருக்கிறார், அதுக்கப்புறம் கடகம், அதற்கப்புறம் சிம்மம் வருகிறார். சுக்கிரன் நட்பு வீட்டில் முதல்ல இருக்கிறாரு, அதற்கப்புறம் கடகத்திற்கு வருகிறார். குருவும் செவ்வாயும் மிகப்பெரிய அளவில் சுப பலன்களோடு இருக்கக்கூடியது, மிகப்பெரிய நல்ல யோக அமைப்புகளை கொடுக்கக்கூடியது. ஆகவே அப்படி ஒன்றும் பெரிய சாதகமற்ற தன்மைகளை 2024 ஜூலை மாதம் எல்லோருக்குமே 12 ராசிக்காரர்களுக்கும் கொடுத்துராது என்பது தான் உண்மை. ஆயினும் 12 ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போது பார்த்தலாம். 2024 ஜூலை மாதம் மேஷராசிக்காரர்கள், மேஷராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் 12 தேதியிலிருந்து குருமங்கல யோகம் என்கின்ற ராசிநாதன் சுபத்துவத்தை அடையக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்ல யோக பலன்கள் ஆரம்பிக்குது. இந்த யோக பலன் ஒரு மிகப்பெரிய யோக அமைப்பாகவே கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதம் முழுவதுமே 12 தேதிக்கு பிறகு இந்த மாதம் முழுவதுமே நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு. ஆகவே சிறப்பான மாதமாகவே இந்த மாதம் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, 2 குருமங்கல யோகம் ஏற்படுகிறது. 11 சனி வலுத்து இருக்கிறார். 6-12 இடங்களில் ராகுக்கேதுக்கள் இருக்கிறது. மேஷராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இல்லைன்றதை காட்டுது. நல்லா தான் இருக்கிறீங்க மேஷராசிக்காரங்க. 2015, 2016, 2017 அஷ்டமச்சனியின் காலங்களில் உடம்பு சிலிர்த்து போகக்கூடிய அளவிற்கு கடுமையான கெடுபுலன்களை மேஷராசிக்காரர்கள் சந்தித்தீர்கள். ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல, அதாவது தசாபக்தி அமைப்புகளில் கடுமையான 6-8 பலன்கள் நடக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு சோதனைகள் இருக்கும். பெரிய அளவுலலாம் இப்போதைக்கு மேஷராசிக்காரங்களுக்கு சோதனைகள் கிடையாதுங்க. அப்படி ஒன்றும் பெரிய கெட்ட பலன்கள்லாம் நடக்காது. 12 தேதிக்கு பிறகு பணம் வரும், எண்ணங்கள் பலிக்கும், வேலை அமைப்புகள் நன்றாக இருக்கும். திருமணம் போன்ற அமைப்புகளில் இதுவரைக்குமே இல்லாத விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். அதை விட இன்னொன்று சொல்லிடலாம், காதல் பலிக்கும். இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே காதல் வரக்கூடிய சூழல்கள் இருக்குது. அந்த காதல் பலிக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. ஆகவே எல்லா அமைப்புகள்லையும் அவரவருடைய வயதிற்கேற்றார்படி சொல்லிடுவேன். ஆகவே மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் அப்படின்னு எதுவுமே இல்லாத ஒன்று தாங்க இப்போதைக்கு நடக்குது. ஒரு மாதத்தின் பிற்பகுதியில், 20 தேதிக்கு பிறகுதெல்லாம் ஒரு நிம்மதியான ஒரு அமைப்புகள், வெளியே போயிட்டு வரக்கூடிய ஒரு நல்ல பயண அமைப்புகள், வேலையில் அரசு வேலை போன்ற அமைப்புகள் இதுவரைக்கும் கிடைக்காத நல்ல அமைப்புகள், சகோதர ஒற்றுமைகள் இருக்கக்கூடிய சூழல், ஒரு சிகப்பு நிற கட்டிடம்னு சொல்லப்படக்கூடிய காவல்துறை, இது கோர்ட்டு போன்ற அமைப்புகளில் ஏறி இறங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் சுமூகமான நல்ல விதமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்கள் எதுவுமே மேஷராசிக்கு இல்லை, அதற்கு மாறாக நற்பலன்கள் தான் இருக்கும். வியாபார பெருமக்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள், குறிப்பாக விவசாயம் செய்யக்கூடியவர்கள், சிறு குறு தொழில் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இயந்திரத்தை மட்டும் வச்சு, ஒரு வண்டியை மட்டும் வச்சுருக்கிறேன், ஒரு தறியை மட்டும் வச்சுருக்கிறேன், ஒரே ஒரு 10 சின்ன கடையில் தொழில் பண்ணுறேன், இந்த மாதிரியான அத்தனை அமைப்புகளிலும் மிகப்பெரிய நல்ல மேன்மைகளை தரக்கூடிய நிலைமையில் தான் 2024 ஜூலை மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு அமையிறது. தொட்டது துலங்கும், மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், குடும்பத்திலையும் கொஞ்சம் அமைதி இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு இதுவரைக்கும் கணவர் குழந்தைகள் போன்றவர்களிடம் இருந்து வந்த ஒரு கலக்கங்கள் விலகக்கூடிய தன்மைகளான மேஷராசிக்காரர்களுக்கு அருமையான நற்பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகளில் தான் இப்போது இந்த 2024 ஜூலை மாதம் பிறக்க போகுது. ரிஷபம், ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எடுத்து எடுப்புலேயே 2 இடத்துலையும் 3 இடத்துலையும் சுக்கரன் இருக்கிறார். ராசிநாதன் எந்தெந்த இடங்களில் இயங்குகிறார் என்பதை வைத்து தான் ராசி பலன் கண்டிப்பாக இருக்கும். 2 அவருக்கு புதனுடைய நட்பு வீடு, ஆரம்பத்திலேயே நல்லா இருக்கிறார். 2 உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இருப்பது ஒரு மிகப்பெரிய நல்ல மேன்மையான ஒரு அமைப்பு. 5, 7, 9 பார்க்குறாருன்னு அடிக்கடி சொல்லுவேன். 7 நட்புகள், உறவுகள் போன்றவைகள் கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் இருக்குது. அதுவும் உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய அமைப்புகள் தான். 2 பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் 2 இருக்கிறாருன்னா பணம் வரும், வாக்கு பலிதம் ஏற்படும், ஒரு குடும்பம் அமையக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு. ஆக அவரவருடைய வயது தகுதி இருப்பிடத்திற்கு ஏற்றார் போல ராசிநாதன் மிக வலுவாக இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் நல்ல பலன்கள் அமையக்கூடிய நிலை தான் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது. பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க. உங்கள் ராசிக்கு 3 கிரகம் நல்லா இருந்தாலே நல்லதுங்க.
ஒரு மூன்றாவது கிரகம்னு சொல்லப்படக்கூடிய சனி நல்லா இருக்கிறாரு. யோகாதிபதியாக 2-5 கூடிய புதன் வந்து மாதத்தின் இறுதியில் சிம்மம் என்று சொல்லப்படக்கூடிய 4வது வீட்டில் இருக்கிறார். ஆக 2, 3, 4, 10 இந்த இடங்களில் வந்து ராசியின் யோகர்கள் சஞ்சரிக்கின்ற இந்த அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்படியே ஒரு நல்ல நிலைமையை இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். அதாவது ஜூலை மாதம் முழுவதும் ராசியில் இருக்கக்கூடிய குருமங்கல யோகத்தில் என்ன நடக்கும்னா சகோதர மேன்மைகள், சகோதர ஒற்றுமைகள் நன்றாக இருக்கும். மருத்துவர்கள், செவிலியர்கள், மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்க, மெடிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஆக செவ்வாயினுடைய காரகம் அமைப்புகளில் தொடர்பு கொண்டவர்களுக்கு சில பல நல்ல அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. குறிப்பாக 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் காதல் வரக்கூடிய அமைப்பு, ஏற்கனவே காதலை இழந்தவர்களுக்கு இன்னொன்று பிரேக்கப் ஆனவங்களுக்கு இன்னொரு புதிய காதல் உருவாகக்கூடிய தன்மை, நண்பர்களே காதலர்களாக மாறக்கூடிய தன்மை இளமை அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போது 7ஆம் இடத்தை குறிபார்க்கின்ற காரணத்தினால் உண்டு. யார் கணவர் யார் மனைவி என்பது நிறுவனம் ஆகக்கூடிய தன்மை இளைய பருவத்தினருக்கு உண்டு. எல்லாம் நிறைவாக சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மைகள் வலிமையாக கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. ரிஷபராசிக்காரர்கள் எதற்கும் கவலைப்பட தேவையில்லாத ஒரு சௌஜன்யமாக சகஜமாக போகக்கூடிய தன்மையில் தான் கண்டிப்பாக 2024 நிச்சயமாக இருக்கிறது. மிதுனம், மிதுனராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் தான் சொல்லுவேன். 12ஆம் இடத்துல குருமங்கல யோகம் ஏற்படுகிறது. ராசிநாதனே 2, 3ஆம் இடங்களில் இருக்கிறார். ஆரம்பத்தில் 1ஆம் இடத்துல இருக்கிறார். ராசி வலுவாக இருக்கிறது, ராசியின் நண்பர்கள் வலுவாக இருக்கிறார்கள். 9ஆம் இடம் வலுவாக இருக்கிறது, 2ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. காசு பணம் வரப்போகுது. கடந்த காலத்தில் பட்டுக்கொண்டிருந்த கஷ்டங்கள் அதுதான் இப்போதைக்கு இல்லாமல் போக போகிறதுன்றது பெரிய விஷயம். மிதுனராசிக்காரங்க பட்ட கஷ்டம் மாதிரி எந்த ராசிக்காரங்களும் கஷ்டப்படல. அதுவும் திருவாதிரை நட்சத்திரம் 2022 அழுக அழுகை மிகப்பெரிய அழுகை, அதெல்லாம் இப்போ நின்றுச்சே, கவலைப்படாதீங்க. எல்லா வகையிலேயும் மிதுனராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. பெண்களுக்கு மிகப்பெரிய அளவில் சொல்லுவேன், 40 வயதுகள் 50 வயதுகளில் இருந்த சகோதரிகள் எல்லாருமே அந்தந்த காலகட்டங்களில் என்கிட்ட ஆன்லைன் கன்சல்டேஷனில் வந்தது, அழுது தான். அதெல்லாம் இப்போ இல்லையே. ஓரளவுக்கு மிதுனராசிக்காரர்கள் நன்றாக தெளிவாக வெளியே வந்துட்டீங்களா? சுப செலவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. வரவுகள் வரும், செலவுகள் இருந்தாலும் கூட கடன்கள் வாங்க தேவையில்லாத அளவிற்கு வரவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு. அந்த வரவுகளை அப்படியே வீட்டிற்கு தேவையான பொருட்களாக மாற்றக்கூடிய தன்மை. வீட்டுக்கு தேவையான ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறேன், வாஷிங் மிஷின் வாங்குறேன், ஏசி வாங்குறேன், குழந்தைக்கு தேவையான ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்குறேன், ஆனால் பைக்கே வாங்கி கொடுக்குறேன். ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், நூற்றுக்கணக்கில் அவரவருடைய தகுதி தராதரம் இருப்பிடத்திற்கேற்றாற் போல பிறந்த ஜாதக தசாபக்தி அமைப்புகளுக்கேற்ப நிச்சயமாக உங்களுக்கு வரவுகள் வரப்போகிறது. கையில் வச்சிக்க முடியாதுங்க, செலவுகளாகும், அவ்வளோதான். பயணங்கள் நன்றாக இருக்கும். மேற்கு நோக்கிய பயணங்கள், வடக்கு நோக்கிய பயணங்கள் இப்போது கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு அமைப்புகளில் அவரவருடைய தசாபத்திக்கேற்ப சிறு குறு பயணங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஒருவருக்கு வெளிநாடு, அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற அமைப்புகள் போகணும் அப்படின்னு சொன்னால், ஒருவருக்கு பக்கத்து ஊரிலேயே மேற்கு திசையிலேயோ அல்லது மேல் நோக்கிய வடக்கு திசையிலேயோ பயணம் போகின்ற அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. எல்லா நிலைமைகளிலேயும் மிதுனராசிக்காரர்கள் மெதுமெதுவாக அந்த சோகங்களிலிருந்து வெளியே வந்து சுகங்களை நோக்கி நடைபோட்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறதான் உண்மை. இளைய பருவத்தினருக்கு வாழ்க்கை சீரமையக்கூடிய அமைப்பு, கடந்த காலத்தில் எது எதெல்லாம் கிடைக்கலையோ அந்தந்த அமைப்புகளிலிருந்து சீரமையக்கூடிய நல்ல நிலைமைகள், மாற்றங்கள் அனைத்தும் இருக்கக்கூடிய ஒரு யோக மாதமாகவே இந்த மாதம் இருக்குங்க. பெருசாக இல்லை, இங்கே மைனஸாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. மைனஸாக சொல்கிறதுக்கு எதுனா இருந்தால் கூட டக்கு புக்குன்னு இப்படி அப்படித்தான் அப்படி இப்படித்தான் சொல்லித்தான் ஆகணும், இப்படிலாம் ஒன்றும் இருக்காது. தைரியம் வரக்கூடிய அமைப்பு. புதன் வந்து மாதத்தின் இறுதி நாட்களில் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல வந்து வலிமையாக உட்காந்துருக்கிறார். அவருக்கு பிடிச்ச நண்பருடைய வீட்டில் உட்காந்துருக்கிறார். ஆக எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியம். ஒரு நிலைமையில் பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமிகளில் 7 லட்சுமியை வெளியே போயிட்டாங்களாம். 8வது லட்சுமியாகிய தைரிய லட்சுமி மட்டும் அந்த வீட்டிற்குள்ளே இருந்தாலாம். மீண்டும் திரும்ப 7 லட்சுமிகளும் வந்துட்டாங்களாம். வீட்டுக்காரரை கேட்டாராம், எல்லாரும் வெளியே போகிறேன்னு போயிட்டீங்களே, ஏங்க நீங்கள் மட்டும் இருக்கிறீங்கன்னா? தைரிய லட்சுமி உன் வீட்டில் தானே இருக்கிறா, தைரியம் இருக்கிற இடத்துல நாங்கள் இருப்போம்ல, தைரியம் இருக்கிற இடத்துல தானே எங்களுக்கு பெருமை, அப்போ தைரியம் இருக்கிற இடத்துல தான் நாங்கள் இருப்போம் அப்படின்றது ஒரு கதையாக சொல்லப்பட்டது. என்ன கதை அப்படின்னா, தைரியம் இருக்கக்கூடிய இடத்தில் எல்லாம் கிடைக்கும் என்கின்ற தைரியம் இப்போது கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாகவே அவங்களுக்கு நல்லா இருக்கு. தன்னம்பிக்கையும் தைரியமும் கூடக்கூடிய யோக மாதம் இந்த மாதம். கடகம், கடகராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல ஏற்படுகின்ற தர்ம கர்மாதிபதி யோகம், மங்கள யோகம் உங்களை இந்த மாதம் காப்பாற்றிவிடும். கவலைப்பட வேண்டாம். அஷ்டம சனி இப்போது ஐலிய நட்சத்திரத்தை போட்டு படுத்து எடுத்துக்கிட்டு இருக்கு. எதுவும் நடக்கலை. 49 வயசுக்காரராக இருந்தாலும், 20 வயசுக்காரராக இருந்தாலும், எல்லாத்துலேயும் சண்டை சச்சரவுகள், எல்லாவற்றிலும் ஒரு மாதிரியான கசப்பு அமைப்புகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு. பூச நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கொஞ்சமாக கிணத்துக்கு மேலே எந்திரிச்சு வெளியே வந்துட்டீங்க.
நடுக்கணத்தில் கடந்தவர் இப்போ அப்படி தக்க பத்தக்கான பேலை மேலே ஏறி மேலே வந்தாச்சு. ஆனால் ஆயுள் நட்சத்திரக்காரர் கரையில் நின்று வேடிக்கை பார்த்தவரை தூக்கி அப்படியே காத்தடிச்சு அல்லது யாராவது தள்ளி விட்டு கணத்துக்குள்ள விழுந்துட்டீங்க. ஆக ஆயுள்ய நட்சத்திரம் இப்போது பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது தான் உண்மை. கடுமையான மன அழுத்தத்தில் அவரவருடைய அமைப்புகளில் கடுமையான அமைப்புகளில் கடகம் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறது என்பதை உறுதியாக சொல்வேன். புனர்பூச நட்சத்திரக்காரங்க இதுக்கெல்லாம் எனக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி அப்படியே எட்டி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஏன்னா உடைப்பட்ட நட்சத்திரம்ன்றதுனால கடகத்தில் புனர்பூசத்தில் 2023 லேசாக ஒரு ரெண்டு சாத் சாத்திட்டு விட்டுட்டார், தப்பிச்சு பிடிச்சி போயிட்டீங்க. பூசம்லாம் 2023 படாத பாடுபட்டுச்சு. இப்போ பிறந்த 2024 ஆயுள்ய நட்சத்திரம் அப்படி பட்டுக்கிட்டு இருக்கு. பூசமும் ஓரளவுக்கு அப்படி பெரிய அளவில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டு இருக்கிறீங்கன்னு தான் சொல்லுவோம். அஷ்டமச்சனி கடகராசிக்காரர்களை அப்படியே பாதித்து கொண்டிருக்கிறது என்பது தான் உண்மை. அந்த அமைப்புகளிலிருந்து படிப்படியாக வெளியே வரக்கூடியதாங்க நடக்கும். ஆகா ஓஹோ இந்த மாதம் அப்படி இருக்கும், இந்த மாதம் இருக்கும், வானத்தை வில்லா வளைச்செல்லாம் வில்லா வளைச்சி வைரமாக கொட்டும் நட்சத்திரமாக கொட்டும்லாம் சொல்கிறதுக்குலாம் இங்கே கடகத்துக்கு ஒன்றும் இல்லைங்க. ஆனால் தைரியம் வருங்க, முக்கா கிணறு தாண்டிட்டீங்க. கஷ்டத்தில் கிட்டத்தட்ட 75-80% தாண்டிவிட்ட அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக பூச நட்சத்திரம் ஆயுள்ய நட்சத்திரம். பூசம் கொஞ்சம் தாண்டிடுச்சு, ஆயுள்யம் கொஞ்சம் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. மெதுமெதுவாக படிப்படியாகத்தான் நல்லாயிருக்கும், காசு குணம் வரும், கொஞ்சம் ஓரளவுக்கு தன்னம்பிக்கையெல்லாம் இருக்கும். ஏன்னா 10-11 கூடியவர்கள் தர்மகர்மாதிபதி யோகத்தோடு இங்கே அங்கே அமர்ந்திருக்கிறார்கள் இல்லையா, அவர்களால் ஓரளவுக்கு காசு வரும். பைசா இருந்தால் தான் எங்கேயாவது இடத்துலேருந்து பொழைச்சிக்கலாமே. ஏதேனும் ஒரு இடத்துல தட்டு தடுமாறி அசிங்கப்பட்டு சின்னா பின்னப்பட்டு மன அழுத்தத்திற்குள்ளாகி எல்லா இடத்திலும் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கின்ற கடகராசிக்காரர்களுக்கு பணத்தின் மூலமாக, குடும்பத்தின் மூலமாக, வேலையின் மூலமாக நிம்மதி ஓரளவிற்கு நன்றாகவே இருக்கும். கவலைப்படாதீங்க. ஆயுள்ய நட்சத்திரமாக இருக்கட்டும், பூச நட்சத்திரமாக இருக்கட்டும், கடகராசிக்காரர்கள் தான் அதிகம் ஜாதகம் பார்க்க வருகிறீர்கள் என்பது தான் உண்மை. கடகராசியும் கும்பராசியும் தான் ஜாதகம் பார்க்கறதுக்கு எந்த ஜோசியத்தை போய் கேளுங்க, அவங்க அதைத்தான் சொல்லுவாங்க. ஆனாலும் தாண்டிட்டீங்க, இதோ வருகிறது மார்ச் மாதம் வந்து விடுகிறது சனிப்பெயர்ச்சி. மார்ச் மாதத்திற்கு முன்பாக ஜனவரி மாதத்திலிருந்தே, ஜனவரி பிப்ரவரியிலிருந்தே அப்படியே கஷ்டங்களை குறைகளை தீர்க்கக்கூடிய அமைப்புகளை மெதுமெதுவாக சனி பகவான் செய்வார். ஆகவே ஆறுதல் சொல்கிற பலன்கள் தான் இப்போ நான் சொல்ல முடியும். அப்படி நடக்கும், இப்படி நடக்கும், அந்த நடக்கும், இது நடக்கும்லாம் நான் சொல்ல மாட்டேன். கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்கும். ஆனால் ஒன்று தாண்டி வந்துட்டீங்க, முக்கால்வாசி கிட்டத்தட்ட பெரும்பகுதி அளவிற்கு நீங்கள் தாண்டி வந்து விட்ட நிலைமைகளில் மிகப்பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத அமைப்புகள் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. கடகராசிக்காரர்கள் தைரியமாக இருங்கள், தன்னம்பிக்கையோடு இருங்கள், பெரிய பாதிப்புகள் நிச்சயமாக வராது. சிம்மம், சிம்மராசிக்காரர்களுக்கு அபாரமான நன்மைகள். யோகாதிபதிகள் 2 பத்தாம் இடத்துல சேர்ந்திருக்கிறாங்க. பட்டம் பதவி போன்றவைகள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. பட்டம் பதவினா என்ன, பதவி உயர்வு கிடைக்கும், அதான் ப்ரொமோஷன் சொல்கிறோமே, சம்பள உயர்வு கிடைக்கும். ரொம்ப நாளாக நிர்வாகத்தோடு கொண்டு வந்த ஒரு மாதிரியான முட்டல் மோதல் அமைப்புகள், ஆளுமை திறனை நீங்கள் நிரூபிக்க காட்டக்கூடிய ஒரு அமைப்புகள் நன்றாக இருக்கும். இதில் என்ன ஒன்று சொல்லிவிடுவேன், அகலக்கால் வச்சிடாதீங்க. அடுத்த வருஷம் உங்களுக்கு அஷ்டமச்சனி ஆரம்பிக்குது. மார்ச் மாதத்திலேருந்து உங்களுக்கு அஷ்டமச்சனி ஆரம்பிக்கும் போது இருப்பதை விட்டு விட்டு பறப்பதை பிடிப்பதற்கு ஆரம்பிக்கக்கூடிய சில தூண்டில்கள் இப்போது செப்டம்பர் மாதத்திலிருந்தே உங்களுக்கு போடப்படும். ஆகவே வருமுன் உரைப்பது ஜோதிடம் என்பதன் அடிப்படையில் சிம்மராசிக்காரர்களுக்கு சில பல ஆரோக்கிய குறைவுகள் அல்லது அதிர்ஷ்ட குறைவுகள் அல்லது ஏமாற்றங்கள், பேராசை பெருநஷ்டம் என்கின்ற ஒரு சில அமைப்புகள், இப்போது காசு வந்து அந்த காசை அப்படியே விரயம் பண்ணக்கூடிய நல்லா காசு வந்ததுங்க. போன வருஷம் ஃபுல்லாக கை நிறைய தக 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 தகன காசு இருந்தது, எங்கே போய் தொலைச்சனோ தெரியல. இந்த மாதிரியான ஏக்க பெருமிச்சு விடக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த வருஷத்திலிருந்தே ஆரம்பிக்கும். ஆகவே இன்னும் கண்ணு கட்டிய தூரத்தில் 8 அஷ்டமச்சனி ஆரம்பிக்க போகிறது என்பதை அப்படியே நினைவில் வைத்து கொண்டு கொஞ்சம் உங்களுடைய செயல் நடவடிக்கைகள் போன்றவைகளை நிதானமாக பக்குவமாக வைத்துக் கொள்ளக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஐயா 8 அப்புறம் வர்றது அப்புறம் இருக்கட்டும், இப்போ என்னையா நடக்க போகுது அதை சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம்லாம் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க, குடும்பம் வேலை அமைப்புகள்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று, கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் கருத்து வேற்றுமைகள் வரும். யாராவது ஒருத்தர் எதையாவது ஒன்று தூக்கி போடுவாங்க, ஒரு சில சந்தேகங்கள், பிள்ளை எப்படி பண்ணுறானோ அப்படி பண்ணுறானோ, பருவ வயது பிள்ளைகள் மேலே கொஞ்சம் சந்தேகங்கள் வரும். குடும்பத்திலேயே ஒரு நிலைமையில் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு சங்கடமான சூழ்நிலைகள் பெரும்பாலான சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. நைன்னு சொந்தக்காரங்க இதை செஞ்சு கூட அதை செஞ்சு கூட எதையாவது ஒன்று சொல்கிறது, அல்லது வேலை அமைப்புகளில் நைட் ஷிஃப்ட் போகிறது, அப்படி போகிறது, இப்படி போகிறதுன்னு ஆரோக்கியத்தை லேசாக பாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போது இருக்கின்ற சில பல அமைப்புகள் இருக்கின்றன. ஆனாலும் ராசிநாதன் 11 இடத்துல வலுவாக இருக்கிறார். முதல் 15 எதையும் அப்படியே சமாளித்து கொள்ளக்கூடிய தன்மைகள் ராசிநாதனுடைய தயவுனால நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. அடுத்து வரக்கூடிய 6 பிறகுதான் பிரச்சனைகள் வரும், ஆனால் வந்து தான் தீரும்.
ஒரு நிலையில் பணத்தை இப்போ கொஞ்சம் பக்குவமாக வச்சுக்கோங்க. இப்போ ஆரம்பிக்கிற விஷயங்கள் பின்னாடி விரயமாக முடியும். அதுக்காக சுப விரயமாக்குறேன், வீட்டை கட்டுறேன், வாசலை கட்டுறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா கான்ட்ராக்டர் கொள்ளையடிச்சுக்கிட்டு போவார். அல்லது ஏதேனும் நிலையில் 10 ரூபாயில் ஆரம்பித்த ஒரு ப்ராஜெக்ட்டு 40 ரூபாயில் கொண்டு வந்து விடும். ஆக அதையும் அப்படியும் பார்க்க முடியாது, இப்படியும் பார்க்க முடியாது. நடப்பது நடந்தே தீரும் என்கின்ற அமைப்புகள் உண்டு. இப்போது வேலை மாற்றம் சிம்மராசிக்காரர்கள் செய்யக்கூடாது. நீங்களாக ஒரு வேலையை விடுறது, நீங்களே வேலையை விட்டுட்டு தொழில ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை சிம்மராசிக்காரர்கள் இந்த ஜூலை மாதத்திலிருந்தே தவிர்க்க வேண்டிய அமைப்புகள். ஒவ்வொரு மாதத்துக்கும் இந்த பலன் சொல்ல முடியாது. இப்போ அஷ்டமச்சனையை நோக்கி சில பல நிகழ்வுகள் இருக்கும் பொழுது இப்படித்தான் இருக்கும். வேலையை விட்டுவிட தேவையில்லாத இருப்பது அப்படியே கண்டினியூ பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகளாக அமைந்திருக்கிறது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஜூலை மாதம். கன்னி, கன்னிராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள். 12 ராசியில் பிரச்சனை இல்லாத ராசியில் எதுவும் கன்னிராசியும் ஒன்றுன்னு சொல்லிடுவேன். அபாரமான நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. 9ஆம் இடத்துலேருந்து ராசியை குருவாக்குறார். 6ஆம் இடத்துல எல்லா எதிர்ப்புகளையும் அடக்கி வைக்கக்கூடிய அளவில் வந்து பார் ராஜா அப்படிங்கிற மாதிரி ஒரு 1000 யானைகள் உடம்புக்குள்ளே பூந்த மாதிரியான ஒரு நல்ல சந்தோஷம் கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லாமே இருக்கும். ஐயா கன்னிராசிக்கு நல்லா தான் சொல்கிறீங்க, அப்படிலாம் ஒன்று நிஜத்தில் நடக்கவே இல்லை. நீங்கள் மட்டும் நல்லா சொல்லலை, எல்லாருமே நல்லா சொல்கிறாங்க. நான் இருக்கிறது தானங்க சொல்ல முடியும். ஆனாலும் இந்த ராசி பலன் என்பது ஒரு பொதுவான ஒரு அமைப்பு தான். ஒரு 80%, 90%, 70-80% பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் நடக்கும். அதோடு சேர்ந்து இந்த பாருங்க, ஒரு சக்கரத்துக்கு ஒரு வண்டிக்கு 2 வீல், ஒரு பைக்குக்கு 2 வீல் இருக்கா? அதில் முன்வீல் முக்கியமாக பின்வீல் முக்கியமான 2 வீலும் தானே முக்கியம். ஏதாவது ஒரு வீல் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா வண்டி கடகடான்னு ஓடும்ல, அதில் தான் இந்த கோச்சாரம் தசாபக்தி வீல்கள். இது புரிந்தவர்களுக்கு தான் புரியும். இந்த 2 வீலில் 1 வீல் இப்போதைக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே கோச்சார அமைப்புகள் மிகப்பெரிய அளவில் நன்றாக கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. குருவர்களும் திருவர்களும் உங்களுக்கு இணைந்து நடக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதத்தில் முக்கியமான பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, ஏதாவது ஒரு நிலையில் சாமி கும்பிட போவீங்க, குலதெய்வ தரிசனம் கிடைக்கும். மால் முருகன், முருகனுடைய தெய்வ திரு தரிசனம் எப்பா நல்ல இடத்துல, அதாவது வழிவிடு முருகா என்று அப்படியே வேண்டிக் கொண்டே போனால் எதிரே வந்தான் வழிவிட்டான் என்கின்ற அமைப்பில் முருகப்பெருமானுடைய திருத்தலம் திருத்தரிசனம் போன்றவைகள் இப்போது அப்படியே வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு எங்காவது ஒரு இடத்துல கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் உண்டு. இதை முருகப்பெருமானை தரிசிக்கும் போது என்ன நினச்சி அப்படியே சிரித்து போவீங்க, குருஜி அப்படியே சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக தெய்வ தரிசனங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், ஒரு சுலப அமைப்புகள் இருக்குது. மகான்கள் அவதரித்த இடங்களுக்கு போகக்கூடிய அமைப்பு, சொந்த ஊருக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு உண்டு. சொந்த ஊரில் போய் ஒரு 4 நாள் நிம்மதியாக இருந்துட்டு வரலான்னு கிளம்புவீங்க. சொந்த ஊரில் வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், காடு வாங்கணும், ஏற்கனவே சித்தப்பா அப்பா வித்துட்ட இடங்களை திருப்ப வாங்கணும், பூர்வீக இடத்திற்கு போக வேண்டும், அப்பா தாத்தா முன்னோர்கள் வாழ்ந்த இடத்துல வாழ வேண்டும், வெளிநாட்டில் இருக்கிறவங்க திரும்ப வந்துடணும், இந்த மாதிரியான சொந்த ஊர் பாசம் அதிகரிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு. ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் கன்னிராசிக்காரர்களுக்கு நான் பெருசாலாம் சொல்ல மாட்டேங்க. நல்லா இருந்தால் சுருக்கமாக சொல்லிட்டு முடிச்சுட்டா போகிறோம், கெட்டதாக இருந்தால் தான் ஐயா கொஞ்சம் இப்படி இருக்குது அப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குன்னு கொஞ்சம் கூடுதலாக சொல்ல வேண்டும். கன்னிராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை சொல்ல முடியாத நிலைமையில தான் இப்போது அனைத்து கிரகங்களும். 6ஆம் இடத்துல சனி இருக்கிறாரா, 9ஆம் இடத்துல குரு செவ்வா. இந்த குரு செவ்வா மங்கள ஏகம் ஒரு நிலையில் கொஞ்சம் ஒரு மாதிரியான டிஸ்டர்பன்ஸை உங்களுக்கு செய்யும். ஏதாவது ஒன்றுனா எதிர்பாராத அதிர்ஷ்டம் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் நன்றாக தெரிகின்ற கண்ணை திறந்துக்கிட்டு கணத்தில் விழுகிறதுன்னு சொல்லுவாங்களே, அதனால் கொஞ்சம் இந்த மாதம் ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லப்படக்கூடிய பங்கு சந்தை, யூக வணிகம், இணையம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதை தவிர்த்து, ஏன்னா 8ஆம் அதிபதி சுபத்துவமாகி 9ஆம் இடத்துல பாக்கெட்டை கொஞ்சம் காலி பண்ணுவார், அதை தவிர்த்து வேறு கெட்ட பலன்கள் எதுவும் இல்லாத நல்ல ஒரு பலன்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாகவே அமைந்திருக்கிறது 2024 ஜூலை மாதம். துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம். இதையும் அப்படியே மாதம் சொல்லிக்கிட்டே வரேன். ஏதாவது 1 நாள் 2 நாள் எப்படியாவது கரையேற்றிருங்க. இது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்களாக அப்படியே நான் சொல்கிறது எல்லாமே 6 மணி 2 நிமிடங்களில் ராஜகதிகள் இருக்காங்களா, கடன் பற்றிய அமைப்புகள், ஒரு ஆரோக்கியம் பற்றிய அமைப்புகள், பெருசாலாம் மனக்கவலை இருக்காதுங்க. என்ன பிள்ளைங்களை பற்றி கொஞ்சம் யோசனை இருக்கும், ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியுமான்ற ஒரு இதில் ஒரு மாதிரியாக இருக்கும், புள்ள படிக்கலையேன்ற மாதிரி, ஆணுக்கும் பெண்ணுக்கும் புள்ள படிக்க மாட்டேங்குதே, 10 மார்க்கு குறைச்சி வாங்கிடுச்சு, இந்த மாதிரியான 5ஆம் இடத்தில் சனி இருக்கின்ற காரணத்தினால் பிள்ளையுடைய அமைப்புகளில் ஏதாவது குறைகள் இருக்கும். அடிக்கடி அலைஞ்சிக்கிட்டு இருப்பீங்க, ரொம்ப ஓவராக இந்த போன மாதமும் சரி இந்த மாதமும் சரி, எதற்கடுத்தாலும் வண்டியில் சுற்று, காரில் சுற்று, பைக்கில் சுற்று, ஓடிப்போ, அவரவருடைய தசாபக்தி அமைப்புகளை கேட்டார் போல் அலைந்து திரியக்கூடிய வேலைகள் இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிகம் உண்டு.
8 மணி 2 இடங்கள் அதிகமாக சுகத்துவமாக இருக்கின்றன. காலில் சக்கரம் கட்டிக்கிட்டு இருக்கிறாயா அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகளும் இப்போது கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக வரும். ஆனாலும் அதை பற்றி கவலைப்படாமல் கொஞ்சம் உழைக்கக்கூடிய அமைப்புகளில் தான் நிச்சயமாக இப்போது துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருமே இருக்கிறீங்க. பெரிய சோகங்கள் எதுவும் இல்லாமல் சுகமாக பயணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. கணவன் மனைவி கருத்து வேற்றுமை உண்டு. ஆனால் கணவன் மனைவி கருத்து வேற்றுமை இருக்கின்ற அதே நேரத்தில் பண வரவும் நல்ல லாபமாக வரும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் வரும். பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் போன்ற அமைப்புகளில் சிறுக சிறுக அதாவது தொலைச்ச இடத்துல தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சில இடங்களில் உங்களுக்கு காசு பணம் வரக்கூடிய அமைப்புகளும் இப்போது இருக்கிறது. வேலை அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா செவ்வாயின் துறைகள் என்று சொல்லப்படக்கூடிய விளையாட்டுத்துறை, அதே மாதிரி கட்டிடத்துறை, பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டவங்க, இதில் இருக்கிறவங்க, அரசு ஊழியர்கள், பொதுநலவாதிகள் அதாவது மாநகராட்சி கார்ப்பரேஷனில் வேலை செய்யக்கூடியவங்க, கார்ப்பரேஷன் மக்கள் பிரதிநிதிகள்னு சொல்லப்படக்கூடிய அவர்கள் அனைவருக்குமே இப்போது சில பல நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய நல்ல ஒரு மாதமாகவே இந்த மாதம் துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இருக்கும். பெண்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த குறைகள், பொதுவாக வேலையில் கூட ரொம்ப மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸு துலாராசிக்கார பெண்களுக்கு இப்போது இருக்கிறது. ஆண்களால் சில பல அமைப்புகளில் வெளியே சொல்ல முடியாத வேதனைகள், சில டார்ச்சர்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான டார்ச்சர்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு அவரவருடைய வயதிற்கேற்றார் போல அந்த டார்ச்சர்களை விலக்கி வைக்கக்கூடிய அளவிற்கு தைரியம் வரக்கூடிய அமைப்புகள், ஆண்களை அப்படியே ஒரு பொருட்டாக மதிக்காமல் தள்ளிவிட்டு போகக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாகவே துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. பெரிய அளவில் சோதனைகள் கஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா 8 இடத்துல குரு இருந்தாலும் அவர் 2 இடத்தை பார்க்கிறார். பணவரவுகள் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் ஓரளவிற்கு சந்தோஷம் இருக்கக்கூடிய தன்மைகள் தான். பிள்ளையை பற்றி தான் கொஞ்சம் கவலைகளை கொடுப்பாரு. அல்லது தூர இடத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை பற்றி கொஞ்சம் யோசனைகள் வரும். பிள்ளைங்க ஏதாவது மறைக்குதா, பிள்ளைங்க சாப்பிடுதா, கொள்ளுதா, கஷ்டப்படுதா, நம்ம கஷ்டப்படுவோம்னு நினச்சிட்டு அவங்க கஷ்டப்படுறதை மறைக்கிறாங்களா, இந்த மாதிரியான வேதனைகளை தவிர்த்து பொதுவாகவே ஒரு நிலையில் நன்றாகவே இருக்கிறது துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2024 ஜூலை மாதம். விருச்சிகம், 12 ராசிகளில் விருச்சிக ராசிக்காரர்களும் கொஞ்சம் கொடுத்து வச்சவங்க சூப்பராக இருக்கு. ராசிநாதன் சுபத்துவம், ராசி சுபத்துவம். ஜூலை மாதம் 12 இப்போது 6 இடத்தில் இருக்கக்கூடிய குரு மங்கள யோகத்தில் அப்படியே 7 இடத்திற்கு மாறுகிறார். சூப்பரோ சூப்பர் பா. விருச்சிக ராசிக்காரங்களாம் கொடுத்து வச்சவங்க. ஆனால் என்ன ஒன்று சொல்லுவேன், உங்களை மாதிரி கஷ்டப்பட்டவங்களும் கிடையாது. விருச்சிக ராசிக்காரர்கள் கடுமையான அளவில் கஷ்டப்பட்டீங்க இல்லையா, அவர்களை போட்டவர்கள் எல்லாருமே மிகப்பெரிய அளவில் யோக அமைப்புகளை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இந்த ஒரு மாதம் நல்லா வருதுங்க. எப்பெல்லாம் ராசி சுபத்துவமாகிறது, ராசிநாதன் சுபத்துவமாகிறாரோ அப்பெல்லாம் அந்த ராசிக்காரர்களுக்கு மன மகிழ்ச்சி இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். காதல் பண்ண போகிறீங்க, கணவன் மனைவி ஆக போகிறீங்க, காதல் பலிக்க போகிறது, அப்பா அம்மா சம்மதம் கிடைக்க போகிறது, வேலை நன்றாக கிடைக்க போகிறது, இருக்கிற வேலையை காப்பாற்றிக்க முடியும், இருக்கிற வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கும், நிம்மதி இருக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். பாக்கெட்டில் ஒரு 10 ரூபாய் தங்கம், அது ரொம்ப பெருசு இல்லையா, எந்த நேரமும் பாக்கெட்டில் ஒரு 1000 ரூபாய் வச்சுருந்தா அதோட சந்தோஷமே தனியில்ல, உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி ஒரு இன்னும் ஒரு கம்பீரம் வரும்ல. எந்த நேரமும் பாக்கெட்டில் 1000ரோ 10000ரோ அல்லது பேங்க்கில் 100,000 இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது நான் விளையாட்டுக்கு சிரிக்கிறதுக்காக சொல்ல, விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த தன்மைகள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய யோக மாதமாகவே 2024 ஜூலை மாதம். எதிர்பாராத அதிர்ஷ்டம் கூட. 8 இடத்தில் புதன் இருக்கிறார், 9 இடத்தில் புதன் இருக்கிறார். மைனஸ்ன்னு ஏதாவது இருக்கா, அப்பாவை பற்றின சில விஷயங்கள் இருக்கும். என்ன இருந்தாலும் அப்பாவுக்கு சில மருத்துவ செலவுகள் வரக்கூடிய தன்மைகள் உங்களில் சிலர் விருச்சிகராசிக்காரர்களுக்கு, வயதான அப்பாவை கொண்டவர்கள் கொஞ்சம் அப்பா மீது கொஞ்சம் கவனமாக கண்ணும் கருத்துமாக, தூரத்தில் இருக்கின்றவர்கள் அப்பாவை வந்து அடிக்கடி வாரத்துக்கு 2-3 ஃபோன் போட்டு எப்படி பார்க்குறீங்க ஏது பார்க்குறீங்கன்னு இந்த மாதிரி அப்பாவின் மேலே அக்கறை கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புகள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அப்பாவுக்கும் நமக்கும் மனசு வருத்தம் அல்லது அப்பாவுடைய இந்த விஷயத்தில் ஆரோக்கிய விஷயத்தில் நமக்கு ஒரு மனக்கவலைகள் போன்ற அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. கோபக்காரர்களாக இருந்தாலும் குணக்காரர்களாக கண்டிப்பாக இருப்பீர்கள். நல்ல குணவான்கள் நீங்கள். நட்புக்காக உயிரே கொடுக்கக்கூடியவன், விளையாட்டாக சொல்லாமல் உண்மையாக செய்து கொடுக்கக்கூடியவன், வீரன் விருச்சிகராசிக்காரன். இந்த மாதிரியான தன்மைகள் உண்டு உங்களுக்கு. பெரிய சோதனைகளில் உங்களுக்கெல்லாம் சுருக்கமாகவே சொல்லுவேன், தொட்டது துலங்கக்கூடிய, எண்ணியது நடக்கக்கூடிய, எல்லாம் கிடைக்கக்கூடிய, நிம்மதி இருக்கக்கூடிய, சந்தோஷம் இருக்கக்கூடிய, நினைத்தது நடக்கக்கூடிய, அனைத்தும் கையிலேயே கிடைக்கக்கூடிய, எல்லாமே எந்த எப்போங்க கிடைக்கும், அப்போ கிடைக்குமா இப்போ கிடைக்குமா, எல்லாமே கையில் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது அப்படி ஒன்று பெரிய அமைப்புகளாக இல்லை. பரம்பொருள் உங்களை ஒரு கடைக்கண் கொன்று பார்த்து கொண்டு இருக்கிறார் என்பது தான் உண்மை. ஆகவே விருச்சிகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே
பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லைங்க. மன வாழ்க்கை நல்லாயிருக்கும். கோர்ட்டு கேஸ் போனவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கோர்ட்டு கேஸ்லேயே சமாதானமாகி திரும்ப வரக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக உண்டு. வயதானவர்களுக்கு கடன் தொல்லைகள் தீரும். ஆரோக்கிய குறைவுகள் அப்படியே நீங்கும். வயதானவர்களுக்கு பேரன் பேத்திகளை நல்ல விதமாக பார்க்க முடியும். இளைஞர்களுக்கு சமூக ஊடகங்களில் ஜெயிக்கணும் என்கின்ற ஆசைகள் நிறைவேறக்கூடிய நல்ல ஒரு ராசியாக அமைந்திருக்கிறது விருச்சிகராசி. அந்த விருச்சிகராசிக்கு இந்த 2024 ஜூலை மாதம். தனுசு, தனுசு ராசிக்காரர்களுக்கு 6-8 இப்போ சுபத்துவமாக இருக்கு. 6-8 சுபத்துவமாக இருந்தாலே எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. 6-8 எப்படிங்க சுபத்துவமாக இருக்கிறாரு? 6 அதிபதி இங்கே 8 இடத்தில் இருந்து ஒரு நிலையில் 8 இடத்தை சுபத்துவப்படுத்துகிறார். அதே மாதிரி ராசிநாதன் 6 இடத்தில் இருக்கிறார். ஜூலை மாதம் 12 தேதியிலிருந்து 6 இடத்தில் மங்கள யோகம் அமைகிறது. வேலை நல்லாயிருக்கும். தொழில் அமைப்புகள், வேலை அமைப்புகள், 6 இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் 10 இடத்தை பார்க்குறாரு இல்லையா. தொழில் அமைப்புகள் மிக பிரமாதமாக இருக்கும். வேலை அமைப்புகளே இவரை போல உண்டுமான்ற மாதிரி ஒரு உங்களுடைய திறமையை நிரூபிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குங்க. அந்த நல்ல வாய்ப்பை மிகப்பெரிய அளவில் அப்படியே அதை யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ரொம்ப நல்லாவே கொண்டு போயிடுவீங்க. ஆக வேலையில் ஒரு முன்னணியில் இருக்கக்கூடிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு மாதிரி ஒன்று கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு. 6 இடம், 8 இடம் சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால் 12 இடத்தையும் குறு பார்க்கிறார் இல்லையா. வெளிநாட்டிற்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருந்தவங்க ஆஃபீஸில் என்ன மட்டும் அனுப்ப மாட்டேன்றாங்க. ஆஃபீஸில் அனுப்புறதுனாலும் அனுப்ப எங்கள் அம்மா பயப்படுது, எங்கள் அப்பா பயப்படுது, கடைசியில் முடியாது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வெளிநாட்டு கனவுகளை கண்களிலேயே வைத்திருக்கக்கூடிய ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலாரமான தனுசு ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டுக்கு போய்விட்டு வந்துதான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு அனுமதிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு. வெளி மாநிலம் ஒரு தூர பயணம் இந்த தடவை கண்டிப்பாக இருக்கும். ஒரு 300 கிலோமீட்டர்லேருந்து 1000 கிலோமீட்டர் அல்லது சில பேருக்கு அங்கே தசாபக்தி அமைப்புகளின்படி வெளிநாடு அமைப்புகள் போன்ற வடக்கு அல்லது மேற்கு நோக்கிய பயணங்கள் இப்போது கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. அந்த பயணத்தின் மூலமாக நன்மைகள் நடக்கும். இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். அந்நிய இன மத மொழி பேசுகின்ற ஒருவரின் மூலமாக அவர் நண்பராக இருக்கலாம், இப்போது தான் அறிமுகமானவராக இருக்கலாம், அவர்னால வேலை தொழில் அமைப்புகளில் ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அதை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. 4-10 இடங்களோடு 10 இடத்துல குரு பார்க்கிறார் என்றாலும் 4 இடத்துல ராகு கேதுக்கள் தொடர்பு கொண்டிருக்கின்றன. அந்நிய இன மத மொழி பேசுகின்றவரின் மூலமாக ஏதாவது ஒரு நம்பிக்கை மோசடி நடக்கக்கூடிய அமைப்புகள் இருப்பதால் எதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காசு பணத்தில் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காசு பண அமைப்புகள் கொஞ்சம் எதற்கும் ஒரு உஷாராக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உங்களில் எல்லாருக்குமே தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதை தாண்டி பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. சகோதர முன்னேற்றங்கள் நன்றாக இருக்கும். தம்பி தங்கைகளுக்கு நீங்கள் நன்றாக செய்ய முடியும். தம்பி தங்கைகளாக இருக்கக்கூடியவர்கள் அண்ணன்களுக்கு நன்றாக செய்யக்கூடிய அண்ணன் அக்காள்களுக்கு சகோதர பாசம் நல்லாயிருக்கும். என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் என் அண்ணன், என் அக்கா, என் தம்பி, என் தங்கச்சின்ற மாதிரி என்ன கஷ்டப்படுறியா இரு, நான் என்னால் முடிஞ்சதை உனக்கு தரேன், நானும் கஷ்டத்தில் தான் இருக்கிறேன், இந்த 10 காசு, இந்த 20 காசு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்றை தம்பி தங்கைகளுக்கு ஷேர் செய்து கொள்ளக்கூடிய தன்மைகளும் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய சோகங்கள்லாம் இல்லை. எதிர்பாராத அதிர்ஷ்டத்தின் மூலமாக இந்த மாதத்தின் 20 தேதிக்கு பிறகு சகலத்தையும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. மகரம், போன மாதம் அமோகம் அமோகம் அமோகம்னு சொன்னேன், என்ன இருந்தாலும் நல்லா இருப்பீங்க. மகர ராசிக்காரர்களுக்கு விடிவுகள் வந்துருச்சு. ஒரே நேரத்தில் 2 சுவர் இங்கே ராசியை பார்க்குறார். சுக்கிரனும் பார்க்குறார், குருவும் பார்க்குறார். அற்புதமான நல்ல அமைப்பு. இன்னொன்று வேற சொல்லணும், இந்த மாதத்திலேயே ஆடி திருவோணம் என்று சொல்லப்படக்கூடிய பௌர்ணமி அமைப்பும் மகர ராசிக்கு நடக்குது. ஒரு வருஷத்தில், 10 வருஷத்தில், 12 வருஷத்தில் குறிஞ்சி பூ மாதிரி அத்தி பூத்தார் போல எப்போதோ ஒரு முறை தான் ராசியில் பௌர்ணமி சந்திரன் ஒருவர். உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தில் பௌர்ணமியில் இப்போது வரக்கூடிய மகர ராசியில் இருக்கக்கூடிய பௌர்ணமியை குரு பார்க்கிறார், சுக்கிரன் பார்க்கிறார் என்கின்ற அமைப்பு எக்ஸலண்டான அமைப்பு. ராசி சுபத்துவம் அடைகிறது. என்னையா நடக்கும், மனசு சங்கடம் எல்லாமே தீரும். எந்த இடத்துல தோற்று போனீங்களோ, எந்த இடத்துல அடிபட்டீங்களோ, அந்த இடத்துல தான் புலியாக மாறி ஒரு புயல் ஒன்று அப்படி ஆகுது இப்படி ஆகுதுன்னு பாட்டெல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி வீறு கொண்டு எழுந்து அப்படியே தொல்லைகளை துரத்தக்கூடிய அமைப்பு, தொல்லை தந்தவர்களை துரத்தக்கூடிய அமைப்பு இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு மிக நிறைவாக இருக்கிறது. மகர ராசிக்காரங்க எந்திரிச்சிட்டீங்க, முட்டி போட்டுக்கிட்டு இருந்த காலம்லாம் இப்போ முடிஞ்சு போச்சு, எந்திரிச்சு இப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இந்த மாதத்திலிருந்து வெற்றியை நோக்கி ஓட ஆரம்பிப்பீர்கள் என்பது மகர ராசிக்கு இறைவன் கொடுத்த, பரம்பொருள் கொடுத்த ஒரு கொடையாக கண்டிப்பாக சொல்ல முடியும். கடந்த கால சோதனைகள், திருவோண நட்சத்திரம் 2022 வாய் விட்டு அழுதுதே, அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு இல்லை. ஒரே நேரத்தில் 2 மாபெரும் சுபர்கள் ராசியை பார்க்கக்கூடிய தன்மை,
ஐந்தாம் இடத்துல ஜூலை 12ஆம் தேதிக்கு பிறகு குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய குருமங்கல யோகம் நடைபெறுகிறது. என்ன, குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் எல்லாத்துலேயும் நல்லாயிருக்கும், எல்லாத்துலேயும் நல்லா இருக்கணும், குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்க முடியும். நீட்டு படிக்கிறேன்னு சொல்லுது, 30 லட்சம் ஆகும், 40 லட்சம் ஆகும், முடியும், உங்களால் முடியும். குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை உங்களால் கொடுக்க முடியும். குழந்தைகள் அதற்கேற்ற வகையில் பெரிய செலவுகள் வைக்காமல் அவரவர்களுடைய கடந்த காலத்தில் இருந்த தோத்துப்போன அமைப்புகளை மட்டும் மகராசிக்காரங்க நினைக்கவே நினைக்காதீங்க. மகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வழி பிறந்து விட்டது, விழி திறந்து விட்டது என்பது தான் உண்மை. எல்லா நிலைகளிலையும் படிப்படியாக அதிர்ஷ்டம் குழந்தைகளின் மூலமாக, மனைவியின் மூலமாக, கணவரின் மூலமாக, குடும்பத்தின் மூலமாக, உறவுகள் அத்தனையும் நம்மை எதிர்த்து கொண்டிருந்த நிலைமையில் மீண்டும் அதே உறவுகள் கை கொடுக்கக்கூடிய, ஆதரவாக மாறக்கூடிய, திரும்பக்கூடிய அமைப்புகள், எந்த தொழிலில் தோற்று போனீங்களோ, எந்த வேலையில் கைவிடப்பட்டீங்களோ, அவைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக திரும்பக்கூடிய அமைப்புகள். யார் உங்களை பகைவராக இருந்து அடித்தார்களோ அவர்களை நீங்கள் அடிக்கக்கூட பார்க்க வேண்டாம். சும்மா ஒரு முறை முறைச்சாலே அப்படியே அந்த தெருவு தாண்டி இன்னொரு தெருவுக்கு ஓடக்கூடிய தன்மைகள் என மகராசிக்காரர்கள் அனைவருக்குமே வெற்றி என்கின்ற கோல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, வெற்றி கம்பம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வெற்றி கம்பம் தூரத்தே தெரிகிறது. எழுந்திருத்து நடந்து கொண்டிருக்கிறோம், இனி ஓடிப்போய் அதை தொட வேண்டியதுதான் பாக்கி என்கின்ற அமைப்பு இந்த 2024 ஜூலை மாதம் கண்டிப்பாக வருதுங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, மகராசிக்காரங்க ரொம்ப பெரிய அளவில் நல்லா இருப்பீங்க, அவரவருடைய வயதிற்கேற்றாற்போல் அந்த பலன்கள் கண்டிப்பாக உண்டுங்க. கும்பம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற இன்னொரு ராசி கும்பராசி. ஜனவரி மாதத்துலேருந்தே புரட்டாய நட்சத்திரக்காரங்க வர ஆரம்பிச்சிட்டிங்க, அதுவும் மார்ச் மாதத்துலேருந்து புரட்டாய நட்சத்திரக்காரங்களுக்கு ஏதோ நம்புற மாதிரி இருக்குது, என்னடா இது ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே. சதய நட்சத்திரம் மெது மெதுவாக அப்படியே வெளியே வந்துருச்சு. இப்போ வர்ற ஜாதகம் பார்க்குறதெல்லாம் கும்பராசியில் புரட்டாய நட்சத்திரக்காரங்களாக வரீங்க. புரட்டாய நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்கு விடிவு இருக்காது. உண்மையை சொல்லப்போனால் உடைப்பட்ட நட்சத்திரங்களுக்கு வந்து பெரிய அளவில் ஜென்மச்சனி சோதனைகளை கொடுக்காது என்றாலும் கூட சோதனைகளை கொடுக்கும் இல்லை, சதய நட்சத்திரக்காரன் பட்ட அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க, அதில் ஒரு பாதியாவது கஷ்டப்படுவீங்கல்ல, கஷ்டம் கஷ்டம் தானே. அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு சில பல முன்னால் போனால் கடிக்கிறது, பின்னால் போனால் உதைக்கிறது என்ற கழுதைக்கு முன்னாடி நிற்கிற கதை தான் இப்போது கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே. அதுலேயும் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த பலன்லாம் இருக்காதுங்க. வீடு வாசல் சொத்து சேர்க்கை இருக்கும்ன்றதை அடிக்கடி சொல்கிறேன், இந்த வருஷத்துக்குள்ளேயே நடக்கும். இந்த மாதத்தில் நடக்கலைன்னா கூட ஒரு வீடு வாங்க முடியும், ஒரு கார் வாங்க முடியும், ஏதோ ஒரு நல்ல பொருள் அவ்வப்போது அப்படியே 50 வயதுக்கு மேற்பட்ட ஜென்மச்சனியில் பொங்கு சனியாக 2வது சுற்றை அனுபவித்து கொண்டிருக்கின்ற அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் அது கண்டிப்பாக நடக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு. 30-40 வயசில் இருக்கிறவங்க தாங்க நல்லா இல்லை எல்லாருமே, அதுவும் இப்போ தான் சதய நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. புரட்டாத நட்சத்திரக்காரர்களுக்கு கடுமையான மன அமைப்புகள், அழுத்தங்கள் அப்படியே மெதுமெதுவாக ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஆயினும் ஒரு 5% பேர் சந்திரன் வலுத்த பிறந்தவர்கள், சந்திரன் பௌர்ணமிக்கு அருகில் இருக்க பிறந்தவர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லை. ஆனால் கும்பராசிக்காரர்கள் அகலக்கால் வைக்காதீங்க, ஏற்கனவே வச்சதுலேயே கொஞ்சம் சிக்கல்கள் எல்லாமே கண்டிப்பாக இருக்கிறது. குடும்பம் கைவிட்டு விட்டது, தண்டச்சோறுன்னு அப்பா அம்மா சொல்கிறாங்கன்னு என்கிட்ட ஒருத்தர் அழுதிங்களே, லைவ்லேயே கூட அழுதிங்களே, அது மாதிரி தான், அது மாதிரியான கதை. உறவுகள் கை கொடுக்காது, உறவாக இது உறவாக இருக்கிறது கூட சும்மா இருந்துடலாம், இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வரக்கூடிய தன்மைகள் இப்போது இருக்குது. நட்புகள் இப்போது கை கொடுக்காது, எதுவுமே வந்து ஒரு நிலையில் சோம்பலாகவே இருந்துடும், மனசை சரியாக சிந்திக்காது. ஜென்மச்சனி அப்படிங்கிறது என்ன, உங்களுடைய சொந்த ராசியில் சனி என்கின்ற ஒரு இருள் கிரகம் பயணிக்கக்கூடிய தன்மை, உங்கள் சொந்த நட்சத்திரத்தில் போகும்போது கடுமையான கெடுபலன்கள் அங்கே இருக்கும். ஆக சதயத்தை தாண்டி இப்போது பூரட்டாதியில் சென்று கொண்டிருக்கிறார். ஒரு நிலையில் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு குறைவான பாதிப்புகள், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமான பாதிப்புகள். எதிலும் ஒரு நிலைத்தன்மை இல்லாத தன்மை, வேலைக்கு போனால் சம்பளம் இல்லை, வேலையே இல்லை, வேலை பிடிக்கலை, பக்கத்து சீட்டுக்காரம் பிடிக்கலை, எடுத்த சீட்டுக்காரம் பிடிக்கலை, போகிற பஸ்ஸு பிடிக்கலை, போகிற ட்ரெயின் பிடிக்கலை, போகிற பாதை பிடிக்கலை, சாக்கடையாக இருக்குது, அதாக இருக்குது, இதாக இருக்குது, எல்லாமே வாழ்க்கையில் வேஸ்ட்டாக இருக்குது, நண்பன் புரிஞ்சிக்கலை, காதலன் புரிஞ்சிக்கலை, காதலி புரிஞ்சிக்கலைன்ட்டு எல்லாவற்றிலும் ஒரு மாதிரியான சங்கடங்கள் வரக்கூடிய தன்மை இப்போது 30 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்குது. அதை விட கீழே இருக்கிறவங்களுக்கு பள்ளிப்பருவம் போன்ற அமைப்புகள் எதுவுமே நன்றாக இருக்காது. ஆயினும் இந்த வருஷத்தின் இறுதியிலிருந்தே கும்பராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்க வேண்டும் என்பது ஒரு விதி, அது கண்டிப்பாக நடந்தே தீரும். இப்போது இருக்கின்ற சோதனைகள் எல்லாம் மார்ச் மாதம் தீரக்கூடிய அமைப்புகள் வந்துடுது. ஆகவே கும்பமும் கிட்டத்தட்ட ஒரு 90% சோதனைகளை தாண்டி விட்டீர்கள் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த மாதத்தை அப்படியே கவனமாக கடக்க வேண்டிய அமைப்பில் இருக்கிறது 2024 ஜூலை மாதம் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும். நிறைவாக மீனம், மீனராசிக்காரர்களுக்கும் ஒரு நல்ல அமைப்புகள் தான் நடக்குது. காசு பணம்லாம் வருது, ஆனால் சேர்த்து வைக்க முடியலன்னு சொல்லிட்டேன். 3ஆம் இடத்துல மங்கள யோகம் ஏற்படுவதும், 12ஆம் இடத்துல விரயச்சனை இருப்பதும், 3-12ஆம் இடங்கள் பாபக அமைப்புகள் வலுத்திருக்கின்றன.
ஆனால் உங்களுக்கு ராசிநாதன் ஒரு நிலையில் மங்கள யோகத்தோடு இருப்பது ஒரு நல்ல அமைப்பு. 1-7 ராகுக்கதுக்கள் இருக்கிறது தான் ஒரு மாதிரியான மனக்குழப்பத்தை தரக்கூடிய அமைப்பு. இது நல்லதா அது நல்லதா இது தீயதா இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே குழப்பங்கள் வரும். யாரை செலக்ட் பண்ணுறது, எதை செலக்ட் பண்ணுறது, எந்த வேலையை செலக்ட் பண்ணுறது, வாழ்க்கைக்கு யார், துணைவர் யார், இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் கொஞ்சம் கடுமையான குழப்பங்கள் வரக்கூடிய தன்மை. இப்போ எந்த முடிவும் எடுக்காதீங்க. ஏன்னா வந்து ராகு ஜென்மத்தில் இருக்கின்ற வரைக்கும் உங்களுடைய மன தடுமாற்றம் என்ன தடுமாற்றம் கண்டிப்பாக இருக்கும். இது வந்து ஒரு கிட்டத்தட்ட இன்னொரு 6 நிரந்தரமாகவே இருக்கும். அதுலேயே உங்களுக்குள்ள அந்த புரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களில் அந்தந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்போது அந்த ராகு கிராஸ் பண்ணுறாரோ அப்போ கொஞ்சம் குழப்பங்கள் இருந்து தான் தீரும். ஆனாலும் பெரிய சோதனைகள் இருக்காது. விரைச்சனை இருப்பதால் பணம் வந்து கொண்டு இருக்கிறது. யாரோ எப்படியோ நம்முடைய பாக்கெட்டில் பணம் இருக்குது, கிரெடிட் கார்டாவது கையில் இருக்குது, தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி நிலைமையில் போய்கிட்டு இருக்கு. ஆனால் அடுத்த வருஷத்துலேருந்து ஜென்மச்சனி ஆரம்பம். அதை நான் அடிக்கடி ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லி போர் அடிக்க விரும்பலை. ஒரு சில நிலைமைகளில் அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது அனைத்துகளும் இப்பொழுதே தீர்மானிக்கப்படும் என்பதால் எதிலும் நிலைத்தன்மை ஸ்டாண்டர்டு இல்லாமல் இப்போது மீனராசிக்காரங்களுக்கு இருக்கும். வேலை ஸ்டாண்டர்ட் கிடையாது, தொழில் ஸ்டாண்டர்ட் கிடையாது, வியாபாரம் விவசாயம் எதாக இருக்கட்டும் அப்படியே இருக்கின்ற தொழில் அமைப்புகள் ஸ்டாண்டர்டு கிடையாது. பண வரவு நிலைத்தன்மை கொண்டதாக கிடையாது. இப்போ வர்ற பணம் எந்த நேரத்திலையும் அப்படியே தலைகளாக மாறி நம்ம அழுத்தம் மன அழுத்தம் வராமல் போய்விடுகிறது. ரொம்ப பணம் வந்துட்டு இருக்கிற நிலைமையில டக்குன்னு பணம் இல்லாமல் நின்று வச்சுன்னா கை அப்படியே அரிக்கும்ல, அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் அப்படியே ஜென்மச்சனி அமைப்புகளில் வரத்தான் போகிறது. ஆனாலும் மீனராசிக்காரர்கள் எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மையில் கண்டிப்பாக இருப்பீர்கள். ஒன்று சொல்லிடலாம். ஒரு அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா நிலைமைகள்லையும் ஒன்று முக்கியமாக மீனராசிக்காரர்களுக்கு சொல்ல முடியும். அதாவது அடுத்த வருஷம் உங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்கும் பொழுது ராகு ஜென்மத்திலிருந்து ராசியிலிருந்து அப்படியே கீழே வந்து விழுந்துடுறார். அதெல்லாம் ஒரு பெரிய அமைப்புகள். ஆகவே கடவுள் எப்பொழுதும் கை கொடுப்பார், துணை இருப்பார் என்கின்ற அமைப்பு தான் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் இருப்பதை வைத்து அப்படியே நிறைவாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் தான் இருக்கிறது இந்த 2024 ஜூலை மாதம் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.